இந்து மதத்துல எந்தெந்த செயல்கள்ல ஈடுபட்டா என்னென்ன கர்மாவுக்கு புண்ணியம் சேரும் பாவம் சேரும் அப்படிங்கறத பத்தி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முற்காலத்துல இருந்தே தன்னோட தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கறத விட புண்ணியம் சேர்க்கிறது அவசியம் அப்படின்னு கருதுனாங்க. அரசர் காலங்கள்ல எழுதப்பட்ட புராணங்கள் மற்றும் இலக்கியங்கள்ல நாம இத பத்தின தகவல்களை தெளிவா பார்க்கலாம். அந்த வகையில எந்தெந்த தானம் ஒருத்தர் செஞ்சா அவரோட எத்தனை தலைமுறைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். அன்னதானம் 3 தலைமுறைகளுக்கு புண்ணியம். பித்ருக்களுக்கு உதவி செய்யறது, இத செஞ்சோம் அப்படின்னா 6 தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேரும். அனாதையா இருந்தவங்களுக்கு அன்னிம கிரியை, இத செஞ்சா 9 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்குமா. திருக்கோவில்கள்ல தீபம் ஏற்றினா 5 தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேரும்னு சொல்றாங்க. முன்னோர்களுக்கு திதி பூஜை மாதிரி செஞ்சா 21 தலைமுறைக்கு புண்ணியமா. பசுவோட உயிரை காக்கிறது, இத செஞ்சா 14 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். பட்டினியால வருந்துற ஏழைகளுக்கு உணவளித்தா 5 தலைமுறைக்கு புண்ணியமா. ஏழை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரியங்களை செய்யாம இருந்தாலும் மத்தவங்க செய்யறத தடுத்தாலோ இல்ல பிறருக்கு கெடுதல் நினைத்தாலோ புண்ணியம் இல்ல, தொடர்ந்து பாவங்கள் தான் சேரும். அதுல முக்கியமான பாவங்கள் பசுவை கொல்றது, பெண்களோட வாழ்க்கைய சீரழிக்கிறது, பெண்களை ஏமாற்றுவது, பெற்றோர்களுக்கு உணவளிக்காம இருக்கிறது, மத்தவங்களோட சொத்தை அபகரிக்கிறது, மத்தவங்க மேல அவதூறு பரப்புறது, பொய் சொல்லி ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் மூலமா பாவங்கள் தான் வந்து சேரும்.